வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044459964444. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ்மா பற்றி பலமுறை கேட்டிருக்கோம். பொதுவாக ஆஸ்மா அப்படின்ற நோய் வந்துச்சுன்னா லைஃப் லாங் அந்த நோய் நம்ம கூடவே இருக்கும். கொஞ்சம் தண்ணீரில் கை வைக்கும் போது, சீசன் சேஞ்ச் ஆகும் போது தொல்லைகள் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதற்கும் நிரந்தர தீர்வு இருக்குன்னு நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பேசலாம். ஓகே, இப்போது இந்த ஆஸ்மா பிரச்சனைக்கு நம்ம வாழ்நாள் முழுதும் மருந்து எடுக்கணும் இல்லை இன்ஹேலர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்குது. இப்போது ஒரு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லை சளி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம இன்ஹேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது இமீடியட்டாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் தொடர்ந்து அவங்க எடுக்கும்பொழுது அந்த மருந்தும் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம சிஸ்டமேட்டிக்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து நமக்கு அந்த சுவாச குழாய்களில் கோழைகள் தங்கியிருக்கிறதுனால நமக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து பாடிக்கு ப்ராப்பராக போகாததுனால நம்மளோட பாடி வந்து அதிகமாக வந்து மூச்சு வந்து எடுக்க ஆரம்பிக்கும். எதுக்காக நமக்கு சுவாசம் இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளே வந்து இன்ஹேல் பண்ணும் பொழுது நம்ம காற்றை வந்து உள்ளே இழுக்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸுக்கு எல்லாமே வந்து சப்ளை ஆகி நம்மளோட அன்றாடம் வந்து மெக்கானிசம் நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம் எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த நுரையீரலில் வந்து தான் இந்த விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த சுவாச குழாய்களில் கோழைகள் தங்கும் பொழுது அதாவது சளி வந்து அதில் போய் அடைக்கும் பொழுது நமக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளாக்கேஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்ஹேலர் எடுக்கிறோம். அந்த மருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சுவாச குழாய்கள் வந்து அந்த கோழை அடைச்சிருக்கிறதுனால அது வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கோழை வந்து நுரையீரலுக்குள்ளேயே தான் தங்கியிருக்கும். அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கக்கூடிய மாத்திரைகள்னால அந்த ஸ்ப்ரேயில் இருக்கக்கூடிய அந்த மருந்துகள்னால நமக்கு நுரையீரல் வந்து பலவீனம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மெடிசன் எடுத்தால் கூட ரிசல்ட் இருக்காது. அப்போது பர்மனன்ட் ரிசல்ட் வந்து நம்ம எப்படி கிடைக்கணும் அப்படின்னா நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து நம்ம இருமல் மூலியமாகவோ இல்லை மோஷன் வழியாகவோ வெளியேற்றணும். அப்போ தான் நமக்கு பர்மனன்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது தான் நமக்கு நிரந்தரமாக தீர்வு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். எப்பவுமே நோயோட அறிகுறிகளுக்கு நம்ம எப்பவுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது, அதுக்குரிய மூல காரணம் எடுக்கணும். அறிகுறிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது தான் நம்ம வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போது இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்து பரம்பரையாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அப்பா சைடில் இல்லை அம்மா சைடில் இல்லை தாத்தா பாட்டி இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆஸ்மா பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு இந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும்பொழுது ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப இந்த பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னா நம்ம அலர்ஜியான உணவுப் பொருட்கள் எடுக்கும் பொழுது இந்த பிரச்சனை திரும்பவும் வரும். இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி யாருக்கும் தெரியறதில்ல. நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு இந்த வீசிங் பிரச்சனை வரும். அது அவங்களுக்கே வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து இந்த மழைக்காலம் பனிக்காலம்லாம் வரும்பொழுது இந்த ஆஸ்மா தொந்தரவுகள் வர ஆரம்பிக்குது. வெயில் காலம் இருக்கும்போது என் உடல் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும்பொழுதும் நமக்கு இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அதை தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய அலர்ஜிக்கான உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்களை தாண்டி அலர்ஜியான விஷயங்கள் அந்த உடலுக்கு வந்து என்னெல்லாம் அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் காமிக்க ஆரம்பிக்குதோ அதை எல்லாமே தவிர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் மீண்டும் வராது. அப்போ என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டை சுற்றி வந்து செடிகளோ முக்கியமாக வந்து பூக்கள் பூந்தோட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் விலங்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வீட்டில் வளர்க்கும் பொழுது அந்த பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது இல்லை டஸ்ட்டு சுவாசிக்கும் பொழுது இல்லைன்னா பர்ஃப்யூம்ஸு நமக்கு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நமக்கு அலர்ஜி ஆகலாம். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய அலர்ஜன்ஸ்னால நமக்கு இந்த மூச்சு குழாய்களில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு நமக்கு அந்த சுவாசம் விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது மோஸ்ட் ப்ராபப்ளி யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா பரம்பரை தாண்டி நோய் எதிர்ப்பு ஆற்றல் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம்.
மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சைனசைட்டிஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம ஆஸ்மாவால் ஃபைனலாக கொண்டு போய்விடும். மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து மூக்கில் வந்து நீர் மாடி வடிகிற தன்மை, தொண்டையில் வலி இருக்கும், பல் ஈறுகளில் வலி இருக்கும், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு இந்த நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு ஈறுகளான ஒரு ஒரு யாரோ வந்து அழுத்துற மாதிரியான ஒரு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நடக்கும் பொழுது வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், ஒரு 5 அடி கூட அவங்களால நடக்க முடியாது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு சைனசைட்டிஸ்க்குரிய அறிகுறிகளாக இருக்கும். நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அந்த கோழைகள் எல்லாமே நமக்கு உடல்லையே தங்கி தங்கி அது ஆஸ்மாவாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா நமக்கு எப்பவுமே வந்து நம்மளோட ஜீரண மண்டலம் வந்து ஒரு முக்கிய காரணமாக அமைது. நம்ம சாப்பிட்ற உணவுகள் ப்ராப்பராக செரிமானம் ஆகுதா, இல்லை மந்தம்னால ஏற்படுதா, இல்லை மலச்சிக்கல் இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சித்த மருத்துவத்தின் பிரகாரம் வயிற்றில் ஏற்படக்கூடிய மந்தம்னால, அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால நமக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மோஸ்ட்டாக வந்து நமக்கு அஜீரண பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கும் பொழுது நமக்கு வயிற்றில் வந்து ஒரு மந்தமாக இருக்கிற ஆரம்பிக்கும், பசி இருக்காது, வயிறு வந்து உப்புசமாக இருக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த காற்று என்ன பண்ணுனா மேலே இருக்கக்கூடிய நுரையீரல் அழுத்தப்படும் பொழுது நமக்கு இந்த மூச்சு விடுற பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம இந்த நோயை வந்து கண்டிப்பாக நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு மறுபடியும் இந்த நோய் வருது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த நோயை தூண்டக்கூடிய விஷயங்கள் நம்ம லைஃப் ஸ்டைலில் திரும்ப அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா திரும்பவும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக வந்து அசைவ பிரியராக இருந்தாங்க அப்படின்னா சீ ஃபுட்ஸ்னால நமக்கு இந்த சுவாச பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். மோஸ்ட்டாக வந்து நமக்கு அலர்ஜிக்கான விஷயங்கள் எடுக்கும் பொழுது நமக்கு 2 விதத்தில் அஃபெக்ட் ஆகும். ஒன்று வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கடுத்து தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அலர்ஜிக்கான விஷயங்கள் இருக்கும் பொழுது நமக்கு தோள்களில் வந்து தடிமனாக வர்றது, அரிப்பு ஏற்படுறது, சிகப்பு சிகப்பாக வந்து ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு அலர்ஜிக்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தோள்களையும் வந்து நமக்கு சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சுவாச பிரச்சனைகள், நுரையீரலில் நமக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் நமக்கு இந்த 2 விஷயங்களும் நம் வந்து ஒன்று தொடர்புடையது தான். அப்போ அலர்ஜிக்கான விஷயங்கள் எடுக்கும் பொழுது தோள்களில் பிரச்சனை ஏற்படுறதோட மூச்சு விடுறதும் சிரமம் ஏற்படும். மோஸ்ட்டாக வந்து சீ ஃபுட்ஸ்னால கடலை வரக்கூடிய நம்ம உணவுப் பொருட்கள், மீன், இறால், நண்டு, இந்த மாதிரி நமக்கு கடலிருந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்கள் நம்ம எடுக்கும் பொழுதும் இந்த சுவாச பிரச்சனைகள் வந்து மீண்டும் மீண்டும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவுனால நமக்கு அலர்ஜி ஏற்படுதா, இந்த மாதிரி மூச்சு பிரச்சனை ஏற்படுதா அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஸோ மோஸ்ட்டாக இதை பார்க்கறது ரொம்ப அவசியம். இதே மாதிரி தான் நம்ம வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லையும் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் உணவு நம்ம எடுக்கும் பொழுதும் நமக்கு இந்த மூச்சு விடுற பிரச்சனைகள் வந்து ஏற்படும். மோஸ்ட்டாக இந்த ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது கொஞ்ச நாளைக்கு நீர் காய்கறிகள் எடுக்கிறது முற்றிலும் தவிர்க்கணும். நம்மளோட உடல் வந்து எப்பவுமே அறிகுறிகள் வந்து உடனே காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ பர்டிகுலராக ஒரு அலர்ஜியான உணவுப் பொருட்கள் எடுக்கும் பொழுது உடனே வந்து சளி பிரச்சனைகள் அதிகமாக வரும். எப்படி நம்ம ஒரு ஐஸ்கிரீம், ஒரு சில்லனான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம இதெல்லாம் எடுக்கும் பொழுது உடனே ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, கூல்ட்ரிங்க்ஸ்னால தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் இந்த ஆஸ்மா பிரச்சனைக்கும் ஒரு குறிப்பிட்ட உணவு எடுக்கும் பொழுது ஒரு 2 மணி நேரத்திலே வந்து மூச்சு விடுறதுக்கு பிரச்சனையும் அது கூட சளியும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வாழ்நாள் முழுதும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம அலர்ஜிக்கான உணவு விஷயத்தை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஸ்மா பிரச்சனையை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். இவற்றோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ராஜேஸ்வரி, புதுச்சேரியில. ஓகே ராஜேஸ்வரிமா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சந்தோஷமா தொடர்ந்து பாருங்க. சீத்தாழையிலையும்
அவங்களுக்கு 12 புள்ளி இருந்துச்சு, ஹைபோதைராய்டு தான் அவங்களுக்கு இருந்துச்சு, 12 புள்ளி இருந்துச்சு, இல்லையே இருந்துச்சு. சரி, இப்ப வந்து அது குடுத்து நான் டெஸ்ட் பண்ணும்போது 5.26 இருந்தது. சூப்பர்மா, அதுக்குதான் மேம் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி மேடம். உண்மையா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கண்டினியூவா உங்களுக்கு குடுக்கணுமா? எவ்வளவு அளவு இருக்கணும் அந்த தைராய்டு வந்து, எவ்வளவு அளவு இருக்கணும்? சரிம்மா, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து எல்லாருக்குமே வந்து உணர்த்தணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மளோட உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யாருக்குமே வந்து அது பெருசா ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம சிம்பிளா வந்து ஒரு கை வைத்தியம் சொல்றோம் அப்படின்னா, இதனால இந்த நோயே குணமாகுமா இல்லை, இதில் என்ன நம்பிக்கை வந்து யாருக்குமே வர்றதில்லை. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இப்போ சித்த மருத்துவத்தின் மேலே வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் கொண்டே கண்டிப்பாக நம்மளோட நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க. ஸோ தைராய்டு வந்து நீங்கள் எந்த ஒரு செலவும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலேயே குணப்படுத்திக்கிறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நார்மலுக்கு வந்துட்டாலும் நீங்கள் இந்த கஷாயம் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த தைராய்டு லெவல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப அவசியம். இப்போ கஷாயத்தை வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் கொடுத்துக்கிட்டே வரலாம். இதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. இப்போ ரொம்பவும் தைராய்டு லெவல் டவுனும் ஆகாது, உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கடுத்து சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய உப்பு வந்து முக்கியமாக கல்லுப்பு உபயோகப்படுத்தணும், இந்துப்பு உபயோகப்படுத்தணும். அதுக்கு அடுத்தபட்சமா நம்மளோட உடல் எடை அதிகமாகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு அரை மணி நேரம் சூரியன் ஒளியில இருக்கிறது நமக்கு தைராய்டு லெவலை எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். இது கூட வந்து ரெகுலராக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா நம்மளோட யோகாசன பயிற்சி ரொம்ப வந்து உதவி கொடுக்கும். குறிப்பாக கழுத்து பகுதியில் வந்து நமக்கு நம்மளோட சித்த மருத்துவத்தில் புக்கில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, நம்ம சவுண்டு எழுப்போம் இல்லையா, நம்மளோட சிங்கம் வந்து எப்படி கர்ஜிக்குதோ அந்த மாதிரி நம்ம சவுண்டை வந்து ஒலியை வந்து நம்ம கொண்டு வரணும். அப்போது நமக்கு கழுத்து பகுதியில் தான் அந்த தைராய்டு சுரப்பி வந்து இருக்குது. அந்த சவுண்டு கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த சுரப்பி வந்து நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ யோகாசன பயிற்சியும் நமக்கு பிராணாயாம பயிற்சியும் ரொம்ப முக்கியம். எதுக்காக பிராணாயாமம் பண்ண சொல்கிறோம், அதாவது மூச்சு பயிற்சி பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுரப்பி, மூளைக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பிலிருந்து தான் நமக்கு இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலாக செக்ரீட் ஆகிறதுக்கு சிக்னல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ பிரெயினுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஆக்சிஜன் சப்ளையும் பிளட் சப்ளையும் நமக்கு ப்ராப்பராக போச்சு அப்படின்னா நமக்கு தைராய்டு வந்து நல்லா மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உணவு பழக்க வழக்கங்களோட நம்மளோட லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் யோகாசன பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, இது எல்லாமே நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திரும்பவும் தைராய்டு வாழ்நாள் முழுவதும் வராம பாத்துக்கலாமா? ரொம்ப சந்தோஷம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்னமா? என் பேர் ஈஸ்வரி மேடம். இப்ப யாருக்காக ஈஸ்வரி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்னமா? ஹலோ, நிச்சயமா பேசலாமா? உங்க வயசு என்ன? வயசு 43. ஓகேமா, டாக்டர் இருக்காங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. ஹலோ, இது எனக்கு 43 வயசு ஆகுது மேடம். சரி, 3 மாசமா தலைக்கூத்தல மேடம். ஆ சரி. ஹலோ, தலைக்கூத்தாம இருந்துச்சு, திருப்பி ரொம்ப தீட்டு படவும் டிஎன்சி பண்ணி விட்டாங்க மேடம். சரி. ஹலோ, எண்டோர்மெஜி சிக்னேச்சர் ஆயிடுச்சு மேடம். ஓகேம்மா. அதில் இது எனக்கு வந்து அதனால சிந்த டிஎன்சி பண்ணி விட்டாங்க மேடம். சரி. அதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்தாங்க, 40 நாளைக்கு இது 3 மாசத்துக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் 40 நாள் கழிச்சு வந்துருச்சு மேடம். ஓகே. அதாவது ஒரு ட்ராப் ட்ராப்பா ட்ராப் ட்ராப்பா வந்துகிட்டே இருக்கு. சரி. திருப்பி நான் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் மேடம். ஓகேம்மா. தைராய்டு ஹைப்பர்டென்ஷன் சொன்னாங்க மேடம். சரி. அதுல 8.8 mm போட்டிருக்கு. சரிங்கம்மா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் இந்த மாத்திரை கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். சரி. ஆனால் எனக்கு கேவே இல்லை மேடம், அந்த மாத்திரை தான் டபுள் டபுளாக 2 போடுறேன் 1 போடுறேன் அப்படி சொன்னாங்க. அவங்க சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, எனக்கு கேவே இல்லை. சரி. 40 நாள் அதுக்கப்புறம் 40 நாள் இடையில வந்து எனக்கு இந்த ஜுரம் வேற வந்துச்சு. சரி. அது மூட்டு மூட்டு இந்த கை மூட்டு கால் மூட்டுலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு மேடம். ஓகேம்மா. இப்போ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது தெரியலையா? அவசியம் கிடையாது.
ஏன்னா வந்து நம்ம கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம குணப்படுத்தியிருக்கோம். நிறைய பேருக்கு இந்த கர்ப்பப்பையில் வந்து நார் திசு கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைப்ராய்டு கட்டியை வந்து நம்ம மூலிகை மருந்துகளில் மாதவிலக்கு ஏற்படும் பொழுது அந்த கட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியேற்றி நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மனதைரியம் ரொம்ப முக்கியம், பயப்பட வேண்டாம். இதுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போது இந்த நார்த்திசு கட்டி வந்து நம்ம கண்டிப்பாக கேன்சர் கட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்புகளே கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போது நம்ம எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு மாதவிலக்கு ஏற்படும் பொழுது ரொம்ப எக்ஸசிவாக ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா அனிமிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்மளோட மூலிகை மருந்துகளை ப்ராப்பராக கரெக்டான உங்களுக்கு மாதவிலக்கு ஏற்படும் பொழுதே அந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி கரைஞ்சி வெளியில் வந்துடும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் டெய்லி வந்து காலையில் வெறும் வயிற்றில் கரைச்சிக்காய் மிளகு இது ரெண்டும் வந்து எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி இன்னும் அந்த கட்டியை வந்து எளிமையாக வந்து கரைச்சி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கரைச்சிக்காய் எடுத்துக்கோங்க, 4 மிளகு எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு தேனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் காலைல தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். ஒரு 3-6 மாத காலமாக நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். மாத விளக்கு ஏற்படும் பொழுது வேப்ப இலை கொழுந்து மட்டும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். கர்ப்பப்பையில் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வேப்ப இலை கொழுந்து எடுத்தாலே அந்த கட்டைகள் வந்து நல்லா கரைஞ்சி வெளியில் வந்துடும். இது மட்டும் பத்தாது, நீங்கள் சைட் பை சைட் இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஹோமில் வீட்டிலருந்தே பண்ணிக்கலாம். நம்மளோட மருத்துவமனையில் அதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு மருந்து வந்து வெறும் வயிற்றில் 3 சொட்டு காலையில் நீராகாரம்ல கலந்து கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கட்டி எல்லாமே நல்லா லூசன் ஆகி பீரியட்ஸ் டைமில் வந்து உங்களுக்கு அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சி கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திரும்பி ரிப்பீட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சைஸ் வந்து நல்லா குறைஞ்சிக்கிட்டே அதுக்கப்புறம் நார்மல் சைஸ்க்கு வந்துடும். அவசரப்பட்டு அறுவை சிகிச்சை செஞ்சு கர்ப்பப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு மூட்டுகளில் பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் மாதவிலக்கு நிற்கிற தருவாயில் நமக்கு மூட்டுகளில் பிரச்சனைகள் வரும். ஏன்னா அந்த ஹார்மோன் வந்து குறைபாடு ஏற்படும் பொழுது நமக்கு கால்சியம் மெட்டபாலிசம் நிறைய மெட்டபாலிசம் வந்து லேக்கிங் ஆகிறதுனால நமக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். அப்போ அவசரப்பட்டு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்னாடியே வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் யூட்ரஸை ரிமூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட சித்த மருத்துவ மூலிகை பிரகாரம் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். பேசுறேங்க. எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? நாங்கள் திருப்பூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, இப்போ யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? பையன் பத்தி கேட்கணும். ஓகே, அவரோட வயசுமா? வயசு 6 வயசு ஆகுங்க. டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. பையனுக்கு 6 வயசு தாங்க ஆகுது, ஆஸ்துமா பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. சளி இருக்குது, ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, பம்ப் அடிக்க சொல்லி இருக்கிறாங்க. சரிம்மா. காலையில நைட்டு ரெண்டு பம்ப் அடிங்க அப்படின்னு இருக்காங்க. பக்கத்துல உட்காந்தாவே கரு கருன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. சரிம்மா. என்னங்க பண்றது? ரொம்ப கஷ்டப்படுற அந்த மூச்சு வந்தா. கண்டிப்பா ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும் பொழுது நமக்கு எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு நம்ம அன்றாடம் வேலை செய்யறதுக்கு நம்மளோட சுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஃபஸ்ட்டு அதிகப்படுத்தணும். அதுக்கு அடுத்தபடியாக நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சளியை வந்து வெளியேற்றணும். எதனால் அந்த சவுண்டு வருது, கரு கருன்ற சவுண்டு ஏன் வருது அப்படின்னா, அந்த சுவாச குழாய்களில் இந்த சளி போய் நமக்கு பிளாக் ஆகி நமக்கு திரும்ப திரும்ப வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த அடைப்பு ஏற்படுறதுனால அந்த சவுண்ட் நமக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளிகள் மொத்தம் நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆஸ்துமா பிரச்சனை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். நீங்கள் பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைகளுக்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ டெய்லி வந்து இஞ்சி வந்து கஷாயம் போட்டு தேன் கலந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மிளகு தூள் மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் கொடுத்துக்கிட்டே வாங்க. நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா 6 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நிரந்தர தீர்வு காணலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வேதா. என் டாக்டர் ஸ்ருதி, வயசு 21. அவளுக்காக நான் டாக்டர் கிட்ட பேசணும். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா.
என் டாட்டருக்கு வந்து 21 வயசு ஆகுது. ஓகே. அவளுக்கு வந்து ஆனஸ்ல ஃபிஷர் இருக்குன்னு சொல்லி ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சா. சரி. 8-10 மாசம் கிட்ட இருக்கும். ஆயுர்வேத மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கா. ஓகேமா. அவளுக்கு வந்து இன்னும் அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா சரியாகல. ஓகே. 1 வீக் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மோஷன்ல வந்து லைட்டா பிளட் வருது, பெயின் அந்த மாதிரி இருக்கு. ஓகே. கான்ஸ்டிபேஷன் ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது கான்ஸ்டிபேஷன் அவளுக்கு இருந்துட்டு இருந்திருக்கு, அந்த மாதிரி வந்திருக்கு, மாசம் ஒரு தரம் அந்த மாதிரி வரும், பிளட் வரும். அவ அதை கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம், நாங்க கவனிக்காம விட்டுட்டோம். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேல அந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகே. இப்போ எடுத்துட்டு இருக்கா ஒரு 10 மாசமா மெடிசன். இருந்தாலும் அது வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்கு. ஒரு வாரம் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 நாள் வந்து பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இது எதனால இந்த மாதிரி அப்பப்போ வருது, இது எப்படி சரியாகும், எவ்வளவு நாள் எடுக்கும்? ஓகே. ஏன் நமக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, நமக்கு லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். பாடியில வந்து ஹீட் அதிகமா இருக்கா அப்படிங்கறது நம்ம ரொம்ப கவனிக்கணும். வாரத்துல ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுது அந்த நோய் வராம தடுக்கும். அந்த நோய் இருந்தாலும் நம்ம முழுமையா குணப்பெறும். நம்ம இது ஆயில் பாத் எடுங்க நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கோம், பட் இது ஒரு பெரிய விஷயமா, இது ஏன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து திங்க் பண்றாங்க. அப்படி கண்டிப்பா கிடையாது. ஆஸ்மா பிரச்சனை, வீசிங், சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க சொல்றோம். பட் அதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு. சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயில் இருந்தா போதும். அந்த மாதிரி நமக்கு டிஃபரன்ஷியேட் இருக்கு ஒவ்வொரு கேஸஸ்க்கும். இப்போ பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப உஷ்ணம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய தண்ணி நமக்கு ப்ராப்பரா வந்து ப்ராப்பரா தண்ணி எடுக்கல அப்படின்னா நமக்கு உடல்ல வந்து ரொம்ப ஹீட் அதிகமாகும் பொழுது குடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் எல்லாமே வறண்டு போக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு மலமும் வந்து கடிமனா ஆகிறதுனால நமக்கு டைட் மோஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ எப்படி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கணும். இல்லை ரொம்ப ஹீட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா 2 முறை கூட ஆயில் பாத் எடுக்கலாம். அதுக்கடுத்து நைட்டு நம்ம தூங்குற நேரம் ப்ராப்பராக தூங்கணும். லேட்டாக தூங்கணும் அப்படின்னாலும் நம்ம பாடியில் வந்து ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும். ப்ராப்பர் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பட்சமாக நம்ம படுக்கக்கூடிய மெத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 8 hours, நம்ம 6-8 hours நம்ம படுத்திருக்கோம். அப்போ அந்த மெத்தையிலிருந்து உண்டாகக்கூடிய அந்த சூடு என்ன ஆகும்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் எல்லாமே குறைச்சி விடும். ஸோ அதையும் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஸோ அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய பாயில் நம்ம படுத்தோம் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஹீட் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபட்சமாக நம்ம உணவில் எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் நிறைய கீரை, காய்கறி, பழங்கள் இது மூணு நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக இரவு உணவு எடுக்கிற நேரம் ரொம்ப கவனம் தேவை. 7.5 மணிக்கு நம்ம உணவு சாப்பிட்றது ரொம்ப அவசியம். அப்போ தான் வந்து நம்ம உணவு ப்ராப்பராக வந்து செரிமானமாகி நமக்கு மலக்குடலுக்கு வந்து அந்த மோஷன் ப்ராப்பராக வந்துட்டு போய் செட்டில் ஆகும். காலையில் எழுந்த உடனே மோஷன் போகிற ஃபீலிங் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் ஏதாவது லேக்கிங் இருந்துச்சு, லேட்டாக சாப்பிட்றாங்க இல்லை லேட்டாக தூங்குறாங்க அப்படின்னா நமக்கு இன்டைஜெஷனால் நமக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக குடல் வந்து அசையும் தன்மை நமக்கு குறைவாக இருக்கும் பொழுதும் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். மோஸ்ட்டாக குடல் அசையும் பொழுது தான் நமக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் நார்மலாக கொண்டு வரணும் அப்படின்னா காலை எழுந்த உடனே நமக்கு வெறும் வயிற்றில் ஒரு 200 ml சுடுதண்ணி குடிச்சிட்டு ஒரு 5-10 முறை வந்து தோப்புக்கரணம் போட சொல்வோம். அப்படி இல்லைன்னா வாக்கிங் மாதிரி நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ சுடுதண்ணி குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குடல் அசைகிற தன்மை வந்து அதிகமாகும், மோஷன் வந்து கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக காலையில் எழுந்த உடனே மலம் கழிக்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எழுந்த உடனே ஒரு 1 hour கழிச்சோ இல்லை 2 hours கழிச்சோ நமக்கு மோஷன் போகணும் அப்படின்னா அது ப்ராப்பரான ஹெல்த்தியான உடல் கிடையாது. தூங்கி எழுந்த உடனே நமக்கு மோஷன் போகணும் அப்படிங்கிற ஃபீல் இருந்தது அப்படின்னா அந்த உடல் ஆரோக்கியமான உடல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு லேட்டாக மோஷன் போகிறது, காலையில் மோஷன் போகாமல் ஈவினிங் போகிறது, இந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு போகிற மோஷன் வந்து ரொம்ப கடிமனாகவும் அதுக்கு அடுத்து பாஸ் பண்ணுற மோஷன் நார்மலாகவும் இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான்.
ஸோ அந்த ப்ராப்பராக நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியிலேருந்து இப்போ நான் சொன்னக்கூடிய லைஃப் ஸ்டைல் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கியூர் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது அந்த ப்ராப்ளம் வந்து கியூர் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்பொழுது மலச்சிக்கல் ஏற்படும். இப்போது எப்படி வந்து ஒரு அடிபட்ட புண்ணு வந்து நமக்கு ஆறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு மோஷன் ஃப்ரீயாக போச்சு அப்படின்னா நமக்கு அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ்லேயோ இல்லை நர்வஸ்லேயோ எந்த பிரச்சனையும் வர ஆரம்பிக்காது. ரொம்ப டைட் மோஷன் வரும்பொழுது டேர் ஆகி வரும்பொழுது நமக்கு அங்கே ப்ளீட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது மாதிரி திரும்ப திரும்ப நமக்கு அக்கேஷனலாக கூட மோஷனில் ப்ளீடிங் கலந்து வந்துச்சு அப்படின்னா அனிமிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ லைஃப் ஸ்டைலோட நம்ம மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மருந்தை மட்டும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளோட வாழ்வியல் மாற்றம் 50% வந்து மெடிசன்ஸை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணோம், அதுக்கடுத்து நம்ம லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணோம், அப்போ தான் வந்து 100% ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர், இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு. உங்கள் வயசு? 21. டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள். செதில் செதிலா வருது அப்படின்னா அது பனிக்காலத்துல வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். சோ இது பனிக்காலத்துல வந்து அதிகம் தோல்ல வந்து இந்த வறட்சி தன்மை இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். இது ஒரு வகையான ஒரு தோல் நோய் தான். இது வந்து நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் நம்ம மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். ஏன்னா எந்த விதமான தோல் நோய்களாக இருந்தாலும் சரி, சோரியாசிஸாக இருந்தாலும் இல்லை எக்ஸிமா, அர்டிகெரியா, அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் 4 தலைமுறைகளாக நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோரியாசிஸ்க்கு வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் நம்மளோட எண்ணங்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் நம்மளோட சித்த மருத்துவத்தின் மூலிகை பிரகாரம் கண்டிப்பாக இந்த நோயை வந்து குணப்படுத்த முடியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மருத்துவமனையில் பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அதனால தான் இந்த நோய் வந்து நிரந்தர தீர்வு வந்து நம்ம கொடுக்க முடியுது. நியர்பை உங்களுக்கு என்ன பிரான்ச்சஸ் இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்கின் இப்போதைக்கு ட்ரை ஆகாத மாதிரி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வாங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், பனினால இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ மேம், என் பேர் ஜெனி சார். எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? திண்டுக்கல்லேருந்து கூப்பிட்றேன் மேம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கேட்கணும். ஓகே, உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட கேள்வி கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ ஓகே மேம். ஹலோ மேம், வணக்கம்மா. மேம் குட் மார்னிங், என்னோட பேர் ஜெனிஃபர். ஓகே, என்னோட வயசு வந்து 23. சரிம்மா. அம்மாவுக்கு வந்து 47 ஆகுது. ஓகே, அம்மாவுக்கு வந்து இப்போ ஒரு 3-4 மந்த்ஸா ப்ளீடிங் வந்துச்சுன்னா ஒரு 10 டேஸ் கிட்ட அந்த மாதிரி போகுது, பட் ஓவராகவும் போகல, விட்டு விட்டு போகுது. சரி, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம் இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. சரிம்மா. மெனோபாஸ் டைம்னால இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப வயசுல கட்டிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பிளஸ் அந்த எண்டோமெட்ரியம் பெட் வந்து 8 இன்ச் தான் இருக்கணும், உங்களுக்கு 16 இன்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அம்மாக்கு. ஓகே, இதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா, இல்லை ஏன் இப்படி மந்த்லி மந்த்லி இப்படி பீரியட்ஸ் போகுது, இதுக்கு வேற எதுவும் சொல்யூஷன் இல்லையா மேம்? கண்டிப்பா. இப்போ மேம் ஒரு நிமிஷம், எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு 6 மந்த்ஸா 2.5 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் வருது. ஓகே, பீரியட்ஸ் கரெக்டா ரெகுலராகவே இல்லை, பிளஸ் எனக்கு தைராய்டு இருக்கு, பட் தைராய்டு லெவல் வந்து நார்மலா தான் மேம் இருக்கு. சரிங்க, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க மேம். ஓகே, ஸ்கேன் எடுத்தீங்களா? யாருக்கு மேம்? உங்களுக்கு? எனக்கு ஸ்கேன்லாம் எடுக்கல மேம், பட் இப்போ ரெகுலராலாம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு 6 மந்த்ஸா தான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் எனக்கு பீரியட்ஸே வர மாதிரி இருக்கு, வந்தானா 5 டேஸ் கிட்ட நல்லா வரும். ஓகே, தைராய்டு எப்போ டெஸ்ட் பண்ணீங்க? ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி மேம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் அம்மாவுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா
அந்த எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பீரியட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக அது 4-6 mm வர வரைக்கும் நமக்கு வந்து ப்ளீட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இது இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து நமக்கு குறைக்கிறதுக்கு என்ன முறைகளோ அதை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தபடியாக அனிமிக் ஆகிடுவாங்க. இப்போ ஒரு 10 days வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பாடியில் வந்து ஜென்ரலாக ஒரு டயர்ட்னஸ் இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு 2 months கழிச்சு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் எப்பவுமே வந்து ஒரு 3-5 days மென்சஸ் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ மெனபாஸ் ஸ்டேட்டஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மந்த்லி வந்து 2 times கூட மென்சஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 3 months கம்ப்ளீட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் அந்த கிளாட்ஸோ இல்லைனா மைல்டான ஒரு ப்ளீடிங் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து நார்மலான விஷயம். ஸோ எப்பவுமே மெனபாஸ் ஆகிற ஸ்டேட்டஸில் வந்து இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும். அது டியூ டு அந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ்னால அது நார்மலான விஷயம்தான். பட் அதையும் தாண்டி நமக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸாக இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும். நம்மளோட மருத்துவமனையில் இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ்க்கு நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 3-5 drops ஒரு மெடிசன்ஸ் வந்து நீராகாரமில் இல்லை ஹாட் வாட்டரில் கலந்து எடுத்துக்க சொல்கிறோம். இது வந்து நமக்கு மென்சஸ் ஆகும் பொழுது அந்த எண்டோமெட்ரியம் எல்லாமே வந்து நல்லா ஷட் டவுன் ஆகி பீரியட்ஸ் வழியாக வர ஆரம்பிக்கும். ஒரு 3 months அப்புறம் ரீஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நார்மலாக வந்து வர ஆரம்பிக்கும். நீங்களே வந்து அதை ரீஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது இமீடியட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே குறைய குறைய பீரியட்ஸும் வந்து அப்டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து மெனபாஸ் ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உணவு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். குறிப்பாக வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கணும், எள்ளு உருண்டை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து கால்சியம் நிறைய கிடைக்கிற மாதிரியான உணவுகள், குறிப்பாக வந்து பெரண்டை நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கலாம். அவங்களுக்கும் ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக ஃபேட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் குறையும் போது மெட்டபாலிக் சேஞ்சஸ் அதிகமாகிறதுனால நமக்கு ஃபேட் டைஜஷனும் வந்து கம்மியாகும். ஸோ எப்பவுமே மெனபாஸ் ஆனவங்களுக்கு மூட்டு வலிகளும் அதுக்கடுத்து கொலஸ்ட்ராலும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட் பேட்டர்ன் மாற்றிக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்தபட்சமாக உங்களுக்கு ஒரு ரீஸ்கேன் பண்ணி பார்க்கறது ரொம்ப அவசியம். இப்போ வந்துட்டு ஓவரீஸில் வந்து PCOS இருக்கலாம் பேசிக்காக. இப்போ தைராய்டு லெவல் நார்மலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தபட்சமாக நீர்க்கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப அவசியம். எப்பவுமே வந்து பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மாதம் ஒரு 3-5 நாட்கள் கண்டிப்பாக மாத விளக்கு ரெகுலராக இருக்கணும். ஒரு 1-2 months ஸ்கிப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக வெயிட் வந்து ஒரு 2 kgs வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பார்க்கும்போது நார்மலாக இருப்பாங்க, பட் ஆனால் வெயிட் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து அம்மாவே அழைச்சி நீங்கள் நேரில் வாங்க. ஹெர்பல் மெடிசன்ஸ் மூலிமா அதை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இப்போது மோஸ்ட்டாக வந்து இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ்க்கு வந்து டிஎன்சி தான் பண்ணணும். ஏன்னா அங்கே உள்ளே இருக்கிற அந்த டிஷ்யூஸ் எல்லாமே நம்ம கிளென்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்சி பண்ணாமல் நம்மளோட மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். நேரில் வந்து பாருங்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மேடம், என்னோட பேர் கண்ணன் மேடம், விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு? வயசு 31 மேடம். ஓகே, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள். ஹலோ மேடம், எனக்கு யூரினில் வந்து இப்போ கம்மியாக போகுது மேடம். ஓகே, இப்போ அதிக டைம் போகுது எனக்கு சார். ஓகேங்க சார், சுகர் இருக்குங்களா? இல்லை இல்லை, சுகர்னா இல்லை மேடம். அது எதுவும் நான் செக் பண்ணல. ஆனால் இது கிட்னியில் ஸ்டோன் இருக்கான்னு செக்அப் பண்ண அப்படின்னு எதுவும் இல்லை மேடம். சரி, ஓகே. ஸோ எப்பவுமே வந்து நமக்கு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது நல்லது. நமக்கு ஒரு மன தைரியம் தான் வந்து ஒரு கவனக்குறைவுக்கு ஒரு முக்கிய காரணம். என்ன அப்படின்னா, இப்போ நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன், எல்லா வேலையும் நான் நார்மலாக தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ சுகர் அப்படின்னா மயக்கம் வரும், தலை சுத்தல் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது மட்டும் அறிகுறி கிடையாது. சர்க்கரை நோய் வந்து நம்ம உடலுக்குள்ளேயே வந்து சைலண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ சுகரோட லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்கு ஆகுதோ அப்போ தான் நமக்கு அறிகுறிகளாக காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்காமே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு தவறான ஒரு விஷயமாக அமையலாம். இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. குறிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பிளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து சர்க்கரை நோயாளியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம்.
இப்போ சர்க்கரை நோய் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தபட்சமாக ப்ராஸ்டேட் வந்து உங்களுக்கு என்லார்ஜாக இருக்கலாம். ஸோ ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் ஆகிற ஸ்டேஜில் வந்து இந்த ப்ராஸ்டேட் ரொம்ப வீக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த யூரினரி பிளாடரை போய் அது ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது யூரின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருக்கும், அதாவது அடிக்கடி யூரின் வந்து போயிட்டே இருக்கும். யூரின் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க, திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துலேயே யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கேன் பரிசோதனை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சுகர் டெஸ்ட்டும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இது குணப்படுத்திக்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். காரைக்கால்லேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேருமா? என் பேர் சுமதி மேடம். இப்போ யாருக்காகமா கெடு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்களோட பையனுக்கு 5 வயசு ஆகுது மேடம். ஓகே. அவனுக்கு இந்த டைஃபாய்டு ஃபீவர் இந்த 1.5 வருஷம் இருக்கும் அப்போ வந்தது. சரி. அதுலேருந்து என்னன்னு கேட்டால் கால் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் கால் முட்டி கை முட்டி கழுத்து பின்னாடி வலிக்குதுன்னு தூங்கும்போது ரொம்ப அழுகிறான் மேடம். ஓகேம்மா, இப்போ டைஃபாய்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திரும்ப ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா நெகட்டிவ் ஆயிடுச்சா அப்படின்னு? அந்த நெகட்டிவ் இது ரொமான்டிக் ஃபீவர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் எலும்பு டாக்டர்கிட்ட காமிச்சேன் குழந்தை டாக்டர். சரிம்மா. அதை கொண்டு போய் காமிச்சா இல்லை ரொமான்டிக் ஃபீவர்லாம் இல்லை, மூட்டு வலி மாதிரி இல்லை, சும்மா சத்து விட்டமின் டி குறைவுனாலதான் அப்படி வலிக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிம்மா. அது ஆனால் இருந்தாலும் இன்னமும் நைட் எப்பப்போ தூக்கம் வருதோ, பகலில் தூக்கம் வந்தாலும் நைட்டு தூக்கம் வந்தாலும் அந்த வலி வந்துடுது மேடம். ஓகேம்மா. இப்போ தைராய்டு ரொம்ப டைஃபாய்டு ஃபீவருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? ஆ எடுத்து பார்த்தேன் மேடம், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். நெகட்டிவ்னு வந்துருச்சா? அந்த டைஃபாய்டுக்கு பார்க்கல மேடம், மற்ற இந்த இது எலும்பு டாக்டருக்கு தான் கொண்டு போய் பார்த்து வச்சுனாங்க. சரிம்மா. ஓகே. எப்பயுமே வந்து டைஃபாய்டு ஃபீவர் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தைராய்டு டைஃபாய்டு ஃபீவர் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வர வரைக்கும் நம்ம அது கவனமாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நிறைய பேர் மாத்திரை எடுத்ததுக்கப்புறம் ஜுரம் எல்லாமே கம்மியாயிடும், பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமி வந்து நம்ம ரத்தத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு நெகட்டிவ் அப்படின்னு பார்க்குற வரைக்கும் நம்ம கவனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு சத்து குறைபாடும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் உடல் வலி அதிகமாக இருக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தபட்சமாக ஒரே முறை பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திரும்ப ரெண்டாவது முறையும் நம்ம ரிப்பீட் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். பாடி ஃபுல்லாகவே பெயின் இருக்குது அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர் திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அது கூட சிஆர்பியும் எடுத்து பார்க்கணும். நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக என்ன பிரச்சனைங்கிறத நாடி பரிசோதனை செய்து நம்ம குணப்படுத்திக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுன்னு தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்கல் லிங்க் பை ஃப்ரம் யூ ஆல்.